இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 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 வேலிடான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த காலகட்டத்தில் நான் ஒருத்தையும் பிறக்கிறேன், நான் வந்து ஒரு விவசாய சமூகத்தில் பிறக்கிறேன். நான் விவசாயம் மட்டும் இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ எனக்கு வந்து பொற்கொள்ளராக மாறணும்னு ஆசை, ஏன்னா எனக்கு வந்து இந்த மெட்டலர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உலோகங்களை உருக்குவது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, நான் குருகுல கல்வி எனக்கு இருந்தது. குருகுல கல்வியில் நான் போய் படிக்க போவேன், என்னை சேர்த்துக்குவாங்க. போனோடனே நான் ஒரு விவசாய மகன் தான், ஆனால் எனக்கு வந்து மெட்டலர்ஜியில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில், உருக்கு தொழிலில் தான் அதிகமாக இருக்குங்கும்போது எனக்கு அதை கற்றுக் கொடுக்க போகிறாங்க, நான் அதை படிக்க போகிறேன், அணிலேருந்து நான் கொள்ளர். புரியுதுங்களா? நான் விவசாயி தான், ஆனால் விவசாய எனக்கு அப்பா அம்மா இவர் விவசாய சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் நான் அந்த பொற்கொள்ளரோட தொழிலை நான் கற்றுக்கொண்டு கொள்ளராக மாறிடுவேன். அதே போல் குயவரோட தொழிலை கற்றுக்கொண்டு குயவராக மாறிடலாம். அதே போல் போர் பயிற்சியில் நான் வந்து ஒரு பாடகருடைய வம்சத்தில் பிறக்கிறேன். என்னோட தாத்தா பாட்டா பூட்ட எல்லாருமே பாடகர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து பாடல்களில் அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை, எனக்கு போர் பயிற்சியில் தான் ஆர்வம் அதிகம்னு சொல்லும்போது நான் குருகுல கல்வியில் போய் படிப்பேன். எனக்கு வந்து போர் பயிற்சி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, அதில் நான் சக்ஸஸ் ஆகும்போது அண்ணிலேருந்து நான் ஒரு போர்க்குடியாக மாறிடுவேன். ஸோ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குலங்களும் குடிகளும் குருகுல கல்வி இருந்த வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக போகலை. மாற எப்படி போச்சுன்னா, தலைமுறை தலைமுறையாக போனாலும் நான் மாறணும்னு நினச்சா குருகுல கல்வியில் நான் ஒரு என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிக்கிட்டு என்னோட குலமும் குடியும் மாறிக்கிட்டு இருந்தது. இப்படி தான் இருந்தது இயல்பான வாழ்க்கையில். ஆனால் ஆரியர்களோட வருகை, ஆரியர்கள் உள்ளே படையெடுத்து வராங்க, அவங்க கடல் வழியாக உள்ளே வந்து என்டர் ஆகிறாங்க. அப்படி என்டர் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒழித்தது இந்த குருகுல கல்வியை. இந்த குருகுல கல்வியை இந்த பாரம்பரிய மக்கள்கிட்ட வந்து கொஞ்சமாக ஒழிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி குருகுல கல்வியை இந்த மக்கள் ஒழிக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாக வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு பாடவே பிடிக்கலனாலும் எங்கள் அப்பா அம்மா பாட கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதை தான் நான் பாடுற மாதிரி ஆகும். எனக்கு விவசாயமே பிடிக்கல அப்படின்னாலும் எங்கள் அப்பா அம்மா என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை மட்டும்தான், ஏன்னா அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் போய் கற்றுக்கிறதுக்கு தான் குருகுல கல்வியே இல்லையே. இது எப்படின்னு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க சமண கழுவேற்றம். புரியுதுங்களா? சமண கழுவேற்றம்ங்கிறதுல என்ன, முழுக்க முழுக்க நம்மளோட அறிவு சார்ந்த நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாரையும் கொண்டு குமிச்சாச்சு ஆரியர்கள். இதெல்லாம் நடந்த உடனே என்ன ஆகுதுன்னா, தமிழர்கள் வந்து குருகுல கல்வி இல்லாமல் போகிறாங்க. குருகுல கல்வி இல்லாத தமிழர்களிடம் இந்த சாதிய இறுக்கம் ஏற்படுது. அதாவது இந்த ஒரு குடிக்குள்ள, இந்த ஒரு குடிக்குள்ள அந்த தொழிலை செய்ய வேண்டிய கட்டாயம் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுறாங்க தமிழர்கள். அப்போ வேட்டையாடுறவன் வேட்டை மட்டும்தான் ஆடுற மாதிரி இருக்குது, போர் செய்றவன் போர் மட்டும்தான் செய்கிற மாதிரி ஆகுது. இது வந்து ஆரியர்கள் வருகைக்கு பின்னாடி ஒரு இறுக்கம் ஏற்படுது. அப்போ ஆரியர்களுக்கும் குடிகளோட உருவாக்கத்திற்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது. அதே போல இந்த இறுக்கம் ஏற்படுவதற்கு மட்டும்தான் ஆரியர்களுடைய வருகை காரணமாக அமையும். ஆரியர்கள் வந்து இங்க செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இறுக்கத்தை ஒரு 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 இறுக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கருத்து என்ன இருந்திருக்கும்னா, குடி குளம் எல்லாம் தமிழர்களுடைய வரலாறுல உருவாயிருக்குது, நீ வந்து தொழில் செஞ்ச, நீ நாகரிகமாக இருந்த, இதற்கு இடையில வந்த ஆரியர்கள் இந்த மாதிரி உன்னுடைய கல்வியில பறித்ததுனால அது வந்து தலைமுறை தலைமுறையாக கல்வியாக மாற்றப்பட்டுருச்சு. அது வரைக்கும் பொற்கொள்ளராக இருந்தவன் வேற தொழில் கத்துக்கலாம், ஆனால் கத்துக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, ஆரியர்கள் வந்து குலக்கல்வியை பறிச்சுட்டாங்க. அதனால வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம எல்லாருமே, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம், நீங்கள் அடுத்து உங்கள் பையனை மெடிக்கல் படிக்க வைக்கலாம், இல்லை அடுத்து உங்கள் பையனோட பையன் வந்துட்டு இப்போ இசையில ஆர்வம் தான் இசைக்கு போகலாம். ஸோ இது மாறும். ஸோ அந்த காலத்து தொழில் வழியில் உருவான இந்த குடிகள் நம்மளோட வரலாறு பாரம்பரியம் பற்றது. ஆனால் இன்பை வந்து நம்ம வந்து திருப்பி எப்படி குருகுல கல்வி மாதிரி இப்போ கல்வி பயில்றதுனால நம்ம மாறி மாறி தொழில் செய்யலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஒன்று, நம்ம எல்லாருமே சமம் அப்படிங்கிற புரிதல் இயல்பாகவே வந்திருக்கும். ஆனால் இங்கே திராவிடம்னு ஒரு உள்ள ஒரு குட்டிசாத்தம் பூந்து என்ன பண்ணுச்சு, சும்மா கிடக்காம ஆரியர்கள் தான் உனக்கு வந்து சாதியாக பிரித்தாங்கன்னா, ஆரியர் தான் வந்து கையில் மெட்ட இதை கொடுத்து இன்னிலேருந்து நீ பொற்கொள்ள, இன்னிலேருந்து நீ வேட்டைக்கு போ, இன்னிலேருந்து நீ விவசாயம் பண்ணுன்னு சொல்லலை. இதை வந்து ஒரு பொய்யை வந்து திரும்ப 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 தமிழர்கள் மத்தியில் ஆரியம் பூத்தியது சாதி, ஆரியம் பூத்தியது சாதி சாதின்னு சொல்லி இந்த குலம் குடி எல்லாமே ஆரியனுடைய அடையாளம்ங்கிற ஒரு தவறான புரிதலுக்கு தமிழர்களே இன்னைக்கு போயிட்டாங்க. அப்ப குலம் குடி என்பது தமிழருடைய அடையாளம், தமிழருடைய வரலாறு அதுல தான் இருக்கு. நீங்க தமிழர் வரலாறுன்னு நீங்க போய் தேடினீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்காது. பறையர் வரலாறுன்னு போய் தேடினீங்கன்னா கிடைக்கும், மறவர் வரலாறுன்னு போய் தேடினீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாம் ஒன்னா அடக்குனதுதான் தமிழர் வரலாறு. ஏன்னா இந்த நிலம் இந்த மொழியை பேசக்கூடிய மக்கள்ல இத்தனை பிரிவுகள் இருந்துச்சு. எல்லா அரசனுக்கும் பேர் என்னவா இருக்குது, தமிழன் அப்படின்னு அவருக்கு இல்ல, அவன் அவன் குடி சார்ந்துதான் இருக்கு. மலைமான் திருமுடிக்காருன்னா மலைமான் சமூகத்தை சார்ந்தவன். புரிஞ்சுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவன் குடியின் அடையாளத்தின் அடிப்படையில் தான் அவன் இது பண்ற. வேலியர்கள்னா வேலியர் குடிகள், இப்படிதான் வரலாறு இருக்கே ஒழிய, பாண்டியர்னா பாண்டியர், சோழர்னா சோழர், சேரர்னா சேர், இதெல்லாமே குடியின் அடிப்படையில் உருவாகிறது தான்.
இது இல்லாம தமிழர் வரலாறு கிடையாது. இதை நீங்க பறிச்சிட்டீங்கன்னா தமிழருக்கு வரலாறு கிடையாது. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஒட்டுமொத்த இனம் ஒன்னா இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய குலங்களும் குடிகளும் தான் ஒரு இனத்தை அடையாளப்படுத்தும்.